ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் சிஸ்டர்ஸின் அறுசுவை விருந்து. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, வாணியம்பாடி ஸ்டைல் பிரியாணி தான் செய்ய போறோம். அதுக்கு நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கரம் மசாலா, மிளகாய் பொடி, கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சை, அதுக்கப்புறம் எண்ணெய். இது வந்து ஒரு 4-5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய். இது வந்து 1 கிலோ கறி, 1 கிலோ சிக்கன் கறி நல்லா அலசி, இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பட்டை. பட்டை வந்து ஒரு 10-11 பீஸ் அந்த அளவுக்கு கட் பண்ணி சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கிராம்பு. கிராம்பு வந்து ஒரு 10-15 அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5-6, ஜாதிபத்ரி ஒரு 4/4, பிரியாணி இலை வரும். இப்போ நம்ம பிரியாணியை தாளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு 5 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாடை போடு வந்து நல்லா வணங்கிக்கலாம். பச்சை வாடை போயிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தக்காளி சீக்கிரமா வெந்துடும். இப்போ நம்ம கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் இது 1-3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அடுத்தது மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1-1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம புதினா தழை போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நிறைய போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த புதினாவும் கொத்தமல்லியும் தான்.
இருக்கோ நான் 1 கிலோக்கு 1/2 லிட்டர் தயிர் ஊத்த போறேன் தயிர் ஊத்திட்டு நல்லா கலரி விட்டுறலாம் தயிர் கூட சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம சிக்கன் இதல போட்டுக்கலாம் मसाला वोड़े कलंदा था इधर टेस्ट नल्ला रखो इधर 5 मिनट्स इधर नल्ला मसाला लगे वेज तो अब कपरमा नमक आड़ सी ला अरसी कोटे तन्ने अरे चिकन नल्ला वेंड चु इको नमक तन्ने उतिकला एक्चुअला इंदर टम्बलर ला 3 टम्बलर कोटे अरसी 3 टम्बलर के 7 டம்ளர் தண்ணி ஊத்த கூடாது 6 டம்ளர் தான் ஊத்துணும் ஏனா 1 டம்ளர் வந்து இந்த நம்ம தயிர் என்னலாம் ஊத்தி போறீங்களா அதுவே மேட்ச் ஆயிடும் சோ அப்ப 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் பாஸ்மதி அரிசிக்கு ரொம்ப கரெக்ட்டா தண்ணி வைக்கணும் இல்லாட்டி அது குழஞ்சிரும் கரெக்ட்டா பாத்து வைங்க ஒரு டம்ளருக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ இத தட்டு போட்டு மூடி வெச்சிரலாம் 5 நிமிஷம் ஆயிச்சு பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருச்சு இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு மேலே வெந்திருச்சு சிக்கன் நல்லா வெந்திருச்சு சூப்பரா வெந்திருச்சு இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம 1 கிலோ அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வெச்சாச்சு இப்போ இத நம்ம போட்டுக்கலாம் உடையாம ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அதிகமா கலக்க கூடாது பாஸ்மதி அரிசி உடைஞ்சிரும் அதனால சும்மா ஒரே ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மசாலா எல்லாம் இறங்கற மாதிரி பார்த்து கலரி விட்டுறணும் உப்பு காரம் கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்கோங்க இப்போ நம்ம கடைசியா और लेमन ना पुरी वो ऊतिकल लेमन सीड्स रिमूव पड़े ऐ नम कड़सिया ऊत्रोना अरसी पोट पूत्रोना मुना नम ऊतना करील वरेचिको सर वेगा नम कड़ ऊतनों इतना அரிசில ஒன்னோட ஒண்ணா ஒன்னு ஒட்டாம வரும் அதனால நம்ம கடைசில லெமன் ஊத்துறோம் இப்போ இத நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் இது சீக்கிரமா வெந்துரும் பாஸ்மதி ரைஸ்ன்றதால அதனால அப்பப்ப ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும் சோ ஒன்ஸ் ஒரு வாட்டி
நல்லா எடுத்து ஓபன் பண்ணி பார்த்து கொஞ்சம் அடி பிடிக்காம கலரியும் விட்டுக்கோங்க கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க இப்போ நம்ம இத மூடிடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது இந்த டைம்ல ஒரு வாட்டி நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் இல்லாட்டி அடிச்சு வச்சிரோம் मुड़ी வச்சிரலாம் இன்னும் கொஞ்சம் குக்க ஆனா முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு 2 मिनिट्स இத மூடி போட்டு மூடி வேக வச்சிரலாம் அப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம் பாருங்க கறி அரிசி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல மூடி வச்சி தம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இத லோ फ्लेம்ல வெச்சுக்கலாம் ஃபுல்லா சிம்ல வெச்சிருங்க இப்போ இத மூடிட்டு வீட்ல உங்க வீட்ல காட்டன் துணி இருந்துச்சுனா இந்த மாதிரி போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க இதே மாதிரி மூடி விட்டுங்க இப்போ இது மேல ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி இந்த மாதிரி வெயிட் போட்டுருங்க இப்போ இது நல்லா குக்க ஆகட்டும் ஃபுல்லா சிம்ல வெச்சிருங்க இருக்குற தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பரா குக்க ஆகும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா குக்க ஆயிடுச்சு पूरा कुक कर चुके, नल्ला वेंदर चुके, इप्पो स्टोव ऑफ करने टे, बट्टे पोट्टे, मम्मू ने पनो नेला आधे मधरी मुड़े चुके ना उल कॉटन जो पोट्टे, ना आविला नल्ला वेल्ला पोगा तो मारे नल्ला टेंटा पुट क्लोज पनी இப்போ ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி தண்ணி நிரப்பி மேல வெச்சுக்கோங்க. ஏனா வெளியில சுத்தமா ஆவி வெளியில விடாது. இந்த ஹீட்லயே இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் இருந்துச்சுனா அது நல்லா குக்க ஆயிடும். ஒரு 5 டு 10 மினிட்ஸ்க்கு இது நல்லா இதே மாதிரி தம் போட்டுக்கணும். அப்பதான் சூப்பரா குக்க ஆகும். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ओके दम வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டாச்சு இப்போ இத நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स எவ்வளவு சூப்பரா குக்க ஆயிருக்குன்னு சாதம் கறியெல்லாம் எவ்வளவு சூப்பரா வெந்திருக்குன்னு அவ்ளோதான் फ्रेंड्स நம்மளோட டேஸ்டியான வாணியம்பாடி பிரியாணி ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंड्स பை